அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். CAPF தேர்வை 13 பிராந்திய மொழிகளில் நடத்த அனுமதித்திருப்பது சிறப்பு வாய்ந்த ஓர் முடிவு என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் செய்திருக்கிறார். அறிவும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க. கூடுதல் விவரங்கள் என்ன சுசித்ரா? மத்திய ஆயுத காவல் படைகளுடைய பொதுப்பணி பொதுப்பிரிவு கான்ஸ்டபிள் பணிக்கான தேர்வு என்பது வரும் 2024 முதல் பிராந்திய மொழிகளும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது இன்று மதியம் வெளியிட்டிருந்தது. அந்த முடிவு என்பது மிகவும் சிறந்த முடிவு என்ற ஒரு கருத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தற்பொழுது பிரதமர் மோடி வெளியிட்டுகிறார். மிக முக்கியமாக இந்த முடிவு என்பது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய லட்சியத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் எனவும், அவர்கள் லட்சியத்தை அடைவதற்கு மொழி ஒருபோதும் தடையாக இருக்காது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய ட்விட்டரில் தற்பொழுது பதிவிட்டுள்ளார். இந்த மிக முக்கியமாக இன்று மதியம் வெளியாகியுள்ள இந்த முடிவு என்பது வரும் 2024 ஜனவரி 1 முதல் அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ், கன்னடம், மலையாளம், பெங்காலி உள்ளிட்ட 13 பிராந்திய மொழிகளிலும் ஆங்கிலத்துடன் இணைத்து இந்த தேர்வு என்பது வரும் 2024 முதல் நடைபெறும் எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சகமானது வெளியிட்டிருந்தது. மத்திய ஆயுத காவல் படைகளின் கீழ் வரும் CRPF, CISF, BSF உள்ளிட்ட அனைத்து 7 பிரிவுகளுக்கான அந்த தேர்வு என்பது இனிமேல் 13 பிராந்திய மொழிகளில் 2024 முதல் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. அந்த முடிவு மிகவும் சிறந்த முடிவு என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பிரதமர் மோடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். நன்றி நன்றி சுசித்ரா. விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.